சட்டக்குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்க்கலாம் குடும்ப வன்முறை இந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறப்போ ஏதோ பெரிய வன்முறை நடந்தால் தான் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதில்ல இல்லை மனதளவில் கூட இந்த வன்முறைகளை வந்து குடும்பங்களில் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ள வன்முறைகளுக்கு உட்பட்ட விக்டிம்ஸ் வன்முறைகளுக்கு உட்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை யார் வேணாலும் தட்டி கேட்கலாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் கிராமங்களில் செய்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை குடும்பத்தில் எங்கள் குடும்பத்துக்குள்ளே உள்ளது எங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் அதனால் அதை யாரும் வந்து தட்டி கேட்குறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை சட்டம் கொடுத்த உரிமையே என்ன அப்படின்னா அது வன்முறையாக இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வன்முறைன்னா நிறைய பேர் வந்து அடித்து கொலை செய்கிறது மட்டும்தான் வன்முறைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதற்கு தூண்டுகோலாக இருக்கிறது அதற்கு உடந்தையான நிறைய மற்ற விஷயங்கள் தேவையில்லாமல் திட்டுறது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறது பெண் குழந்தைகளை ரொம்ப திட்டுறது ஆண் குழந்தைகளையும் தான் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக செய்துகிட்டு இருக்கும்போது அதற்கு பேர் வன்முறை இந்த வன்முறைகளை மற்றவங்க வந்து அந்த குடும்பத்தில் கேட்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த நபர்கிட்ட அதை பற்றி சொன்னால் அந்த நபர்கள் கேட்கலாம் இது தவிர என்ஜிஓஸ் அந்த ஏரியாவில் உள்ள என்ஜிஓஸ் சில என்ஜிஓஸ் இதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டு தங்களுக்கு சில விதமான அறிவுகளை அதில் உள்ள நிர்வாகிகள் வளர்த்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் மோஸ்ட்லி கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்கும் இந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி சர்வீஸை செய்வதற்காகவே இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு அட்வொகேட் தான் வேணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சர்வீஸ செய்வதுக்கு என்ஜிஓஸ் தயாராக இருந்தால் அவங்கள தாராளமாக அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்க முழு அங்கீகாரமும் அதிகாரமும் கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க இதையும் அந்த என்ஜிஓ செய்யலாம் நாளைக்கு மீண்டும் வேறொரு காரியத்தில் சந்திப்போம்